நல்லா இருக்கு. நான் வேட்டையன் டைட்டில் வச்சாங்க, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு நல்ல அற்புதமான டைட்டில், ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா இருக்கும்னு. அது ஆஸ் யூஷுவல் மாஸ் நான் தலைவர்னா சான்ஸ் ஆஸ் அ தளபதி ஃபேனாக நான் சொல்கிறேன், தலைவர்லாம் வேற லெவல் ஆக்சுவலாக. ஸோ சூப்பர் ஸ்டார் அவர் தான். வேட்டையன் இருக்கு ஜி, செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜெயிலரோட செமையாக வரும்னு தோணுது, வேற லெவலில் இருக்குது. அனிருத் சூப்பராக பிஜிஎம் போட்டிருக்காரு, அந்த டைலாக் ஒரே ஒரு டைலாக் தான், அதுவும் சூப்பராக இருக்குது. பெரித்தனமாக வெயிட்டிங். ஆமாம், அப்போ ஒரு கழுகு சவுண்டு வேறு பின்னாடி வருது. அனிருத் சம்பவம் செஞ்சுருக்காரு, கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜி. எல்லோரும் இருக்காங்க, யாருமே காட்டாமல் இந்த ஒரு இதுலேயே வந்து இவ்வளோ ஹைப்பாக இருக்குது. இன்னும் அவங்க எல்லாருமே வந்துட்டா படத்தோட ஹைப் இன்னும் ஜெயிலரோட வேறு லெவலில் போயிடும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து அந்த தேட்டருக்கு வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், செம்ம சூப்பராக வந்து தலைவர் பட்டை கழிப்பார். இறக்கை குறி இருக்கிறது வேட்டையாடதான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே குறி எங்கே வச்சார்னு தெரியும், வச்சு அந்த ரெக்கையை பிடிங்கிட்டார், அந்த காக்காவோட ரெக்கையை பிடிங்கிட்டாரு. கண்டிப்பாக அடுத்த பக்கத்தில் காக்காவோட சொல்லி மொத்தமாக முடிச்சிருவார். செம்ம சூப்பராக இருக்குது. தலைவரை பார்த்தோன்னா எனர்ஜியை செம்ம பயங்கரமாக நடிச்சிருக்காரு. செம்ம மாசாக இருக்குது. இன்றைக்கி வந்து காலையில் எந்திரிச்சோடனே வந்து மண்டபத்தில் வந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி நிவாரணப் பொருட்கள் ரெடியாக வந்திருக்கு, தலைவர் அனுப்பியிருக்காரு. கிட்டத்தட்ட 4000 500 குடும்பங்களுக்கு போகுது, அதை பேக் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் காலை அங்கே போனேன். அங்கே போய்ட்டு இவ்வளோ நேரம் வந்து தலைவர் பார்த்தாக்கு எப்பயுமே 5 கோயிலுக்கு போவேன், நீங்கள் வந்து எங்கேயுமே போகல. ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு பேக் பண்ணி 6 மணி வரையில் இருந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மத்திய சென்னைக்கு 5 வேன் அனுப்பிட்டு மொத்தம் 23 வேன் போயிருக்கு. மொத்தம் ரசிகர்கள் வந்து 500 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 பேர் வரையில் அனுப்பிட்டு இப்போ வந்திருக்கேன். இந்த படம் வந்து இங்கே வந்து கமலாவில் சிவாஜி பாஸ் படம் பார்க்க தான் வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. வேட்டையின் டைட்டிலில் பார்க்கும்போதே வேட்டையாடதான்னு தோணுது, கண்டிப்பாக வேட்டை இருக்குது, கண்டிப்பாக செம்ம சூப்பராக எதிர்பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் செம்மம்மா தலைவருக்கு ஸ்டைல் சொல்ல வேணாம். 73 வயசுலேருந்து 74 வயசுக்கு வந்துட்டாரு, சும்மா இன்னமும் வந்து சும்மா அடிச்சு நொறுக்கிறார். எல்லாமே A to Z அடிச்சு நொறுக்கிறார். கண்டிப்பாக இந்த வேட்டையின் டைட்டிலுக்கே முடிஞ்சு போச்சு, மொத்த சினிமாவும் செம்ம ஜாலி அடிச்சு நொறுக்குவார். அடுத்த செம்மத்துக்கு காத்துருங்க, இதை விட நல்ல பலமாக இருக்கும். தலைவரே அது ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்குற அந்த ஒரு அற்புத காட்சி அது போதும், வேறு மாதிரி. இப்போ வர சூப்பர் ஸ்டார் கதை அதோடு முடிஞ்சிருச்சு, இதோட அதிக சம்பவம் காத்திருக்கு. வெயிட் அண்ட் சி, கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சது, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அது அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருச்சு. இனிமேல் வர்றதை பற்றி பார்ப்போம். தலைவர் என்றைக்குமே நிரந்தரம். வேட்டையன் லகலகலகல அடுத்த சம்பவத்துக்கு காத்துருங்க, வேறு லெவலில் இருக்கும். வேட்டையின் பராக் வரப்போகுது பாருங்கள். ஜெயிலரோட கொஞ்சம் பரவலமாக இருக்குது, ஆனால் சின்னதாக அவர் ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் கொண்டு வராரு. அது எப்படி தான் அவர் மட்டும் எப்படி தான் கொண்டு வரான்னு தெரிய மாட்டேங்குது. அவரை பார்த்து பல பேர் கற்றுக்குறாங்க, அந்த மாதிரி அதான் உண்மை. குறி வச்சா அவர் குறி வைக்கிற யார் இருக்கா சொல்லுங்கள், அவர் யூக்கள் யாராக இருக்காங்களா? யார் அவரோட யூக்கள் யாராலே வர முடியாது, வர போகிறதும் கிடையாது சரிங்களா. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வேணால் அடுத்த தளபதியாக இருக்கணும் சொல்லி தலையாக இருந்தாலும் வரலாம், ஆனால் வந்து அவர் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கார், எவ்வளோ எத்தனை பேர் அவரை பார்த்துருப்பார். அதனால் எப்போவுமே வந்து 6 to 60 வரையும் தலைவர் தான் இன்றைக்குமே நிரந்தரம். ஆமாம், இருக்கிற வரையும் நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு போகிறாரு. இருக்க வரையும் நல்லா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவருக்கு. ஆ, நல்லா இருந்தது ப்ரோ. பார்த்த வரைக்கும் ஓகே, சூப்பராக இருக்குது. கேஸ்ட் அண்ட் க்ரூப் பக்காவாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பட் ஆனால் ஸ்டோரிக்கு வழக்கம் போல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது இருக்குது. அது இருந்தால் தலைவர் பழைய தலைவரை பார்க்கலாம். அனிருத்தோடு அனிருத் மட்டுமே ஸ்கோர் பண்ணாமல் ஸ்டோரியில் ஸ்கோர் பண்ணி தூக்கிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு தலைவர், அருமையாக இருந்துச்சு. அவர் பிறந்தநாளுக்கு சூப்பர் கிஃப்ட்டு ஃப்ரம் ஆல் தி ஃபேன்ஸ் அண்டு அவங்க அனிருத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் ஸ்டைலை நம்ம ரசிக்க தான் செய்யணும், விமர்சனம் பண்ண முடியாது. தலைவர் ஸ்டைல் தலைவர் ஸ்டைல் தான். யார் நடித்தா என்ன தலைவரை, தலைவர் தலைவர் தான், அவருக்கு தான் படம் சார். எந்த டைரக்டர் பண்ணாலும் ரஜினி படம் ரஜினி படம் தான் சார். தலைவர் படத்தை தலைவர் படம் தான் சொல்லுவாங்களோ இல்லையா, அது சங்கர் கணேஷ் படம், நெல்சன் படம் எல்லாம் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு சார். முதல்ல தலைவருக்கு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டைட்டில் பார்த்தோம், அவரே காந்தம். அந்த காந்தத்துக்கு அவரே ஒரு கண்ணாடி தூக்கி போய் ஒட்டுக்கும் பாருங்கள், அந்த ஒரு சீன் போதும் டைட்டிலில், வேறு ஒன்றும் வேண்டிய தேவையே இல்லை. பயங்கரமாக இருக்குது, பயங்கர வெயிட்டிங் ஃபார் 170 தலைவர் படத்துக்கு. இந்த இதில் வந்து அவர் வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவார்னு தோணுது. இது வரைக்கும் அவர் கண்டென்ட் ஓரியண்டாக இருந்தார், கண்டென்ட்டும் கமர்ஷியலும் மிக்ஸ் பண்ணி தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் தான் கண்டிப்பாக தோணுது. குறி வச்சா தப்பாதுன்ற உடனே இப்போ பண்ணி காமிச்சிட்டாரு ஜி, சூப்பராக எப்பயும் போல் அவரோட சிக்னேச்சர் இது பண்ணிட்டாரு ஜி. ஜெய்மீம், ஆம் ஜெய்மீம் நல்ல படம், சூப்பரான படம் தான் அது, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல தரமான படம் தான். இந்த டைட்டில் பார்க்கும்போது ஜெயிலர் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அமிதாப் பச்சன் அவர் ஒரு ஸ்டார், அவர் ஹிந்தியில் பெரிய ஸ்டாராக இருக்கார். அவர் நடக்கும் அவர் நடிக்கிறாரு. அதுமாதிரி பகத் பாசல் அவரும் நல்லா வில்லன் தான், மாமா நல்லா வில்லன் பண்ணாப்புல. இதில் கூட விக்ரம் டூல கூட நல்லா பண்ணாப்புல, வேறு லெவலு தான். வெயிட் பண்ணுங்கள், 3 பேர் சம்பவம் பண்ணுறாங்க. ஜெயிலரை விட 2x மடங்கு சம்பவம் இருக்குது, பொறுத்து இருந்து பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா நம்ம விண்டேஜ் தலைவர்
அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. மாஸ் தான் நல்லா இருந்தது. அதுதான் சொல்கிறேனே, நம்ம எப்படி சொல்ல, அந்த பழைய ரஜினியை பார்த்த ஃபீல் தான். நல்லா இருந்தது பார்த்த வரைக்கும். ஸ்டோரிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே ஸ்டார் பேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, அதனால் ஸ்டோரி வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆ, டைலாக் சூப்பராக இருந்தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இன்னும் சூப்பராக இருந்தால் தோணும், ஏன்னா இவ்வளோ பெரிய காஸ்ட் வச்சுருக்காங்க படத்தில். ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுறதா போகிறது, எல்லாருக்கும் ஈக்குவல் ஈக்குவல் ரோல்ஸ் தந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எப்படிப்பட்ட மலையாளம் ஆக்டர் ஆக்சுவலாக ரொம்ப பாப்புலர் ஆக்டர் அமிதாப் பச்சன் சொல்ல வேணாம். ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னும் த்ரில்லிங்காக இருக்க போகிறது, ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்க போகிறதான்னு தோணுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமாம் ஆமாம், ஜெய்பீமும் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரி ஜானம் எதிர்பார்க்குறோம், இல்லை எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ வேட்டின்னு வச்சுருக்காங்க, அந்த வேட்டின்னு வச்சு எப்படி அவங்க வந்து ஸ்டோரி வந்து கொண்டு போக போகிறாங்க தான் எதிர்பார்க்குறேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அந்த கண்ணாடி போய் உட்காரது பாருங்க, அதான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரே அது காந்தன்ற மாதிரி அவருக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பட் ஸ்டோரியாக ரொம்ப நல்லாயிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் படம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஞானவேல் வந்து ஒரு படம் பார்த்துட்டோம் அவரோட ஜெய்பீம், கண்டிப்பாக இதில் அவரோட ஸ்டோரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அவரோட ஆக்டிங், தலைவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படி நம்ம ஒரு ஆர்லந்து அறுபத்தோரி புனா இருக்குது அந்த படங்கள்லாம் பார்த்த மாதிரி இதில் நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஆ, எல்லாமே அமிதாப் பச்சன் அட்வொகேட் ஆகிற மாதிரி இருக்குது. பகஸ் பாசில் இப்போ தான் எங்கள் இதில் ஷூட்டிங் போயிருந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு 70% முடிஞ்சாச்சு. இன்னொரு பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் இருக்கும் போல இருக்குது. சம்மர் வெயிட்டிங் தலைவர் 170க்காக.